ஹலோ எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக்ன்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் விலாக்லாம் பண்ண முடியல. அப்படியே இல்லைடா மட்டும் நல்லா இருந்தாருனா வீடியோ மேலே வீடியோவோ போட்டு கிழிச்சு தள்ளிடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் டைம் கிடைக்கிறப்ப தாங்க வீடியோ எடுக்க முடியும். இன்றைக்கி என்னோடய சேனலில் முயல் விலாக் தான், எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மூணு முயலை பற்றின விலாக் தான். ஸோ இந்த மூணு முயலில் ரெண்டு முயல் 6 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு குட்டியாக வாங்கி அந்த விட்டேன். அதில் ஒரு ஆண் முயல், பெண் முயல். ஆண் முயல் பேர் ஆர்யா, பெண் முயல் பேர் சூர்யா. எப்படி இருக்குது பேர்? செம்மையாக இருக்குதுல்ல. பேருக்கு ஏற்ற மாதிரியே ஆண் முயல் ஆர்யா ரொம்ப ரொமாட்டிங்காக இருந்ததுனால ஒரு 4 குட்டி போட்டதுங்க. அந்த 4 குட்டியில் 3 குட்டி பூனை அபேஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. மிஞ்சி எஞ்சிய ஒரு குட்டி தான் அந்த லாஸ்ட்டாக படுத்துட்டு இருக்கிற குட்டி. அவனுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம், என்னென்னா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாலும் தெரியுது அதுவும் ஒரு பெண் முயல். பட் சூர்யான்ற பேரில் பெண்ணும் இருக்காங்க, ஆணும் இருக்காங்க, அதனால் பழைய விட்டாச்சு. அந்த சாயான்ற முயல் வந்து இப்போது ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 குட்டி போட்டிருக்கு. அந்த 3 குட்டியை பற்றின வீடியோவும் இந்த வீடியோவில் வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே, வெல்கம் டு வெட்டி விலாக். நான் மோகன். இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற முயலோட வீடு. ஒரு சின்ன கூண்டு தான், ஒரு 3 முயல் 4 முயல் உள்ளே வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூண்டு தான். இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கும், இன்னொன்று அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு. உள்ளே ஒரு டப்பா கிடக்கு பாருங்களேன், அந்த டப்பாவிலையும் சாப்பாடு வைப்போம். இந்த டப்பாவில் காலி பண்ணல அப்படின்னா அந்த டப்பாவில் சாப்பாடு போட்டு வச்சுருவோம். சம்டைம்ஸ் இந்த டப்பா வந்து அவனுங்க சாப்பாடு காலி பண்ண மாட்டானுங்க, பிடிக்கலனா அப்படியே வச்சுருப்பானுங்க. அந்த சமயம் வந்து அதில் வேறு ஏதாவது சாப்பாடு போட்டு வச்சுருவோம், அதை காலி பண்ணுவானுங்க. அப்போ தான் தெரியும், ஓ அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு. அடுத்த டைம்லேருந்து அந்த மாதிரி அதுங்க அதிகமாக சாப்பிடாம வச்சுருக்கிற சாப்பாட்டை நாங்கள் போட மாட்டோம். ஸோ இப்படி தான் அப்படியே முயல் வாழ்க்கை போயிட்டுருக்குது. நீங்களாம் ஆடு மேய்க்கிறத பார்த்துருப்பீங்க, மாடு மேய்க்கிறத பார்த்துருப்பீங்க, முயல் மேய்க்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் மேய்ச்சிட்டு இருக்குங்க. சாயாவா இந்தா, சாயா இந்தா, எங்க ஓடுறான்? ஏய் இந்தாடா, ஏய் இந்தா, அதான் நானும் கொடுக்குறேன், வாடாங்க. ஏய் அவரு வரமாட்டார், பிஸ்கட் குத்த அவர் வர. நீங்க காஞ்சதெல்லாம் தின்னும். அந்தா ஏய் இந்தா, சாயா வா, சாயா இந்தா, சாயா தேனி, இங்க ஏதோ தேனி கூடுக்கட்டு வந்தாம்பா. கிழா நெல்லி நம்ம தான் ஒதுக்கி தள்ளுறோம். செம்ம மெடிசன் தெரியுமா? குளிச்சி தினம் காலை மாலை இரு வேலை அப்படின்ற மாதிரி கூண்டை திறந்து விட்டோம்னா அவனுங்க மனுஷத்தின் கிடப்பானுங்க. பாதுகாப்புக்கு நம்ம கூடவே நிற்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஏரியாவில் நாய் ரொம்ப அதிகம், பூனையும் அதிகம், சண்டை தான் நடக்கும். அப்படியே இவன் வெளில திறந்து விட்டா ரோட்டுக்கு வெளில, கேட்டுக்கு வெளில ஒரு 3 நாய் அப்படியே காவ காத்துட்டு இருக்கும். யாராவது நிற்கிறாங்களா இல்லை உள்ளே போய் அபேஸ் பண்ணி போயிடலாமான்னு வேட்டைக்கு ரெடியாக நிற்பானுங்க. ஸோ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இவனுங்க வந்து கொஞ்சம் தைரியமாக சுற்றி வருவானுங்க. அவனுங்களும் வெளில நிற்கிற நாய்களும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு உள்ளே வராமல் அப்படியே போயிடுங்க. முயல் வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் முடியெல்லாம் பிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குட்டிக்கு வந்து பாதுகாப்பு, கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த முடி பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது குட்டி போட போகிறதுனால அது முடியும், அதுவே பிச்சிட்ருக்கு பாருங்களேன். கொசு பறந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட கொசு. இதே செமையாக பிச்சிட்ருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியை பிக்குது பாருங்களேன். என்ன இருந்தாலும் வலிக்கும்ல. இது முடியை பிச்சது பத்தமாக போய் பக்கத்து முயலோட முடியும் பிக்குது.
அந்த முயலும் ஜாலியாக படுத்துட்டு இருக்குதா? முடிதானே பிச்சுக்கோ பிச்சுக்கோ, காசா பணமான்ற மாதிரி படுத்துட்டு இருக்குது. ஓ ஐ, எவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி பிடுங்குது பாருங்கண்ணா. தாய் பாசத்துக்கு ஈடு இணையே இல்லைல்ல, பிறக்க போகிற குட்டிக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ முடியெல்லாம் பிச்சு போட்டுனு பாருங்க. அது அடடா, அந்த வலியை பொறுத்துக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டுட்ருக்குது. நம்மளாக இருந்தால் ஐயோ முடியா முடி போச்சே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கோம். இதனா அசால்ட்டாக பிடிங்க போட்டுட்ருக்குது எல்லா முடியும். ஏய், உனக்கு வலிக்குமா வலிக்காதா? உழவு முடிய அப்படிங்கிற நீ மாட்டுக்கு படார் படார்னு. சாயா, ஏண்டா அவங்க முடிய போய் பிடுங்குற? அடேய், இவனுங்க நல்லா க்யூட்டா அழகா வெள்ளையா இருந்தானுங்க. சரி, கூண்டு உள்ளே இருக்கிறானுங்களே, திறந்து உள்ளாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திறந்து விட்டது தான். அப்படியே தோட்டம் ஃபுல்லாக உழுந்து பிறண்டு ஃபுல் அழுக்காக வந்து நிற்கிறானுங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுதுன்னு திரும்ப பிடிச்சி கூண்டுலேயே போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ அக்ரஸிவாக பிடுங்குறான். ஏய் ஏய், அதுவும் முடிய பிடுங்கிறதுக்கு நல்லா வாட்டமாக படுத்துட்டு காட்டிகிட்டு இருக்குது. இதான் அது குட்டி போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெட்டி. இந்த பெட்டிக்குள்ளே போயிட்டு அது பிச்சை முடியெல்லாம் போட்டு வச்சிடும். அந்த சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் முயலோட முடி தான். அந்த மாதிரி இப்பயும் முடியை பிச்சு உள்ளே போட்டு வச்சுருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது குட்டி போட்டுரும் சொல்லுவாங்க. இந்த ஆரியாவும் சாயாவும் வீட்டுக்கு வந்த புதுசில் ரொம்ப கலீஜாக ஒரு மாதிரி அழுக்காக இருந்தானுங்க. ஏன்னா வாங்கின்னு வந்த இடத்துல வந்து அப்படியே தோட்டத்தில் விட்டுருந்தாங்க போல், பயங்கர அழுக்காக இருந்தானுங்க. அவங்கள வாங்கின்னு வந்து குளிப்பாட்டி ஒரு மாதிரி வெள்ளையாகிடுவானுங்க அப்படின்னு பார்த்தா, குளிப்பாட்டினோடனே அவனுக்கு பயங்கரமாக குளிர் வந்துருச்சு போல். ஆக்சுவலாக முயிரெல்லாம் அந்த மாதிரி குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு அப்புறம்தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் குளிப்பாட்டோன்னு சொல்லி குளிப்பாட்டி விட்டாச்சு. இந்த பாக்ஸ் தான் நாங்கள் முயல் வந்து குட்டி போகிறதுக்காக செஞ்சு வச்சுருக்கிற பாக்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மூணு குட்டிக்கு ஊட்டாக போட்டு வச்சுருக்குதுல்ல. இது போட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது, அதனால தான் லைட்டாக முடி வந்துருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்னும் கண்ணு திறக்கலைங்க. கண்ணு திறக்காத காரணத்தினால இதுக்கு ஃபீடிங் அதுவே பண்ணிவிடும். அந்த முயலே போயிட்டு அப்பப்போ ஃபீடிங் பண்ணிவிடும். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை, அது இன்னொன்று வந்து சந்தேகம், அது கொடுக்குமா பால் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற சந்தேகம். அதனால் அந்த முயலை தூக்கி ஃபீடிங் பண்ணிடலாம். அப்போது அது எப்படி ஃபீடிங் ஆகுது, எப்படி பால் குடியுது அப்படின்னு பாருங்களேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, அது தொட்டு தூக்கிறதுக்கும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. வீட்டில் பிறந்த குழந்தையெல்லாம் எப்படி தூக்கணும், அதுவாவது கழுத்து தான் நிற்காது, எப்படி தான் அழைக்கா தூக்கிடலாம். ஆனால் இது கொல கொல கொலன்னு இருக்குதுங்க. ஸ்கின்னெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். நிறைய முடியெலாம் பிச்சு போட்டிருந்தது, காற்றுல பறந்துட்டு இருக்குது. ஸோ அந்த முடி தான் அதுங்களுக்கு பாதுகாப்பே, குளிராமல் இருக்கிறதுக்கு, வெயில் அதிகமாக அடிக்காமல் இருக்கிறதுக்கு, எறும்பு கொசுலாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த முடி தான் பாதுகாப்பு. அதனால தான் முயல் வந்து முடியை பிச்சு பிச்சு போட்டு அதுக்கப்புறம் குட்டி போடுதுன்னு சொல்கிறாங்க. இருங்க, ஒரு ஒரு குட்டியை எடுத்து காட்டுறேன். சும்மா இருக்க மாட்டானுங்க, இப்போ ஏதோ டயர்டில் படுத்து தூங்குறானுங்க. ஆனால் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டானுங்க. மாடு கண்ணு குட்டி போட்டால் எப்படி ஓடிட்டு கிடக்கும், அது மாதிரி இவங்க ஓடாமல் சும்மா திமிரிக்கிட்டு நவுந்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ கொஞ்சம் டயர்டில் இருக்கிறானுங்க போல், அப்படியே சொங்கி சொங்கி தூங்குறானுங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த இப்போ பால் கொடுத்து முடித்த உடனே பயங்கர குஷியாகிடுவானுங்க, பயங்கர ஸ்பீடாக சுறுசுறுப்பாகிடுவானுங்க. பாருங்கள், இன்னும் கண்ணு திறக்கலை, அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கு. பாருங்கள், கண்ணை திறக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது, இன்னும் ஒரு நாலு நாளில் கண்ணு திறந்துருவானுங்க. இதெல்லாம் லைட்டாக முடியெலாம் வளர ஆரம்பிச்சுது, எல்லாமே ஒயிட் கலரில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் சொன்னேன்ல ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்கன்னு, கொட்டாப்பிலாம் வர்றதை பாருங்களேன். எவ்வளோ க்யூட்டாக அழகாகுது பாருங்கள். உள்ளங்கையில் எடுத்து வச்சாலே ஒரு மாதிரி நமக்கு கூசுது, அதுங்க நடக்கிறது நவுறதுலாம். இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவரை தூக்கி அப்படியே விட்டோம் அப்படின்னா தூக்கத்தில் ஒழுங்க பால் குடிக்குமா தெரியலையே. நல்லா பார்க்க தேடுறான் தேடுறான், குஷியாயிட்டான் குஷியாயிட்டான். இன்னொருத்தருங்க தான் பயங்கர குறிப்பாகிறார் இவர்.
இந்த பக்கம் நான் நீ தனியாக ஒரு ரூட் எடுக்கிற வந்து பா பா ஸோ இந்த மாதிரி முயல் தானாக போய் பால் கொடுக்குதோ இல்லையோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது இந்த மாதிரி தூக்கி ஃபீட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஆனாலும் இவனுங்களை குடிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து குடிக்கிறானுங்களா, இவன் தனியாக போய் படுக்கிறான், அவனை தூக்கி மேலே விட்டா இவனுங்க கீழே வந்துடுவானுங்க, இவனுங்களும் ஒழுங்காக குடிக்க மாட்டானுங்க. அடே கையை போட்டு சொரணத்தில் கூசுது, ஆக என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற தும் தும் கூசுதுடா கூசுதா கூசுதா டே கீழே போடுறோம்டா ஐரா தூங்குடா தூங்குடா கையில் குட்டி இருக்கிறது வெளில தெரியுதானே தெரியல, ஏன்னா கை கலரும் ஏன் குட்டி கலரும் ஒன்றாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்லை இல்லை, இந்த அவமானம் எனக்கு தேவையா? ஏன்னா ஏன் தெரியுமா தெரியல, குட்டி க்யூட்டாக இருக்குது, என் கை அதை விட க்யூட்டாக இருக்குல்ல, அதனால தான். இதில் ஒரு குட்டி பார்த்தா என்ன மாதிரியே சப்பையா அழகாக இருக்குது, இன்னொரு குட்டி தான் ரொம்ப குண்டாக இருக்குது. வேறு மாதிரி இருக்கும், இது அவங்க அப்பா மாதிரி இருக்குமோ அவங்க அம்மா மாதிரி இருக்குமான்னு தெரியலையே, நடந்தால் தெரியும், எது ஆம்பளை எது பொம்பளைனே தெரியல, அதை கண்டுபிடிக்கவே 2 மாதம் ஆகும் போல. சரி உள்ள போகலாமா, உங்கள் வீட்டுக்கு போங்க. அவ்வளோதாங்க முயல் விலாக் முடிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதுங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது என்னெல்லாம் சேட்டப் பண்ணுது அப்படின்றத ஒரு வீடியோவை போடுறேன். என்னப்பட்டது செலிப்ரிட்டிலாம் அவங்க ஃப்ரிட்ஜை திறந்து காட்டுறாங்க, அது வாயால் சொன்னால் நமக்கும் காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்தாலும் ஆகிடும். நம்ம வீட்டில் வளர்க்குற முயல் சேவல் கோழி அந்த கோழியெல்லாம் காட்டினா என்ன தப்பு? அதனால் இந்த வாரம் இது முடிஞ்சுது, வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டு கோழிலாம் கூட இருக்குது, அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுறானுங்க, என்ன அட்டகாசெல்லாம் பண்ணுறானுங்க, எவ்வளோ முட்டை போடுறானுங்க, அதுக்கு நாங்கள் அவயம் வச்சுருக்குறோம், அந்த அவயத்தில் எத்தனை முட்டை வச்சுருக்குறோம், அது எத்தனை குஞ்சு பொறிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விலாகாக பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.